தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோ மெயினாக எதை பற்றி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ப்ளஸ் டூக்குரிய மார்க்கிங் ஸ்கீம் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான். இது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இது வரைக்குமே வந்து எந்த மாதிரி அவங்க கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாமல் இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க, பெரும்பாலான மாணவர்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருந்தாலும் சில மாணவர்களுக்கு இது தெரியல. ஸோ தெரியாத மாணவர்கள் அனைவருமே இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மெயினாக இந்த வீடியோ நான் திரும்ப சொல்கிறேன். ஏற்கனவே வந்து நமக்கு வந்து நியூஸ் சேனல்ஸு, நியூஸ் பேப்பர்ஸ் இந்த மாதிரி ஊடகங்களில் வந்து டீட்டெயிலாக க்ளீனாக சொல்லியிருக்காங்க. பட் எது எப்படி இருந்தாலும் திரும்ப உங்களுக்கு நான் அதை ஃபுல்லாக ரிமைண்ட் பண்ணுறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இருக்கிற ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, அதுக்காகவும் இதை மெயினாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்தியாவில் இருக்கிற எந்தெந்த மாநிலத்தில் எல்லாமே வந்து ப்ளஸ் டூ வந்து ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களோ அந்தந்த மாநிலங்கள் எல்லாருமே வந்து வருகின்ற ஜூலை 31ஆம் தேதிக்குள்ளே வந்து அவங்களுடைய மார்க்கிங் ஸ்கீமை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்லணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கிங் ஸ்கீமை வந்து சீக்கிரம் கொண்டு வரல, அவங்க டிலே பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான வழிகள் வந்து சரியாக கிடைக்காது மாணவர்களுக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நமக்கு ஜூன் மாதம் வந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். ஜூலையில் அட்லீஸ்ட் ஜூலையில் வந்து எல்லா காலேஜ் அட்மிஷன் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். ஆனால் நமக்கு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ப்ளஸ் டூ ஆல் பாஸ்ன்னு சொன்னதுனால நிறைய மாநிலங்களில் இது வரைக்கும் ரிசல்ட்டை சொல்லலை, மார்க்கை சொல்லலை எவ்வளோன்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது இவங்க மார்க்கை சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த அட்மிஷன் ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் ஆகிடும். அந்த ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து இப்போ ஆகஸ்ட் பாதிக்கு மேலே தான் நிறைய பேர் போவாங்க. கிட்டத்தட்ட செப்டம்பரில் காலேஜ் ஓப்பன் பண்ணாங்கன்னு சொன்னால், பொதுவாகவே வந்து செப்டம்பரில் நம்ம ஸ்கூல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ கிட்டத்தட்ட பாதி, அது ஒரு 2-3 மாதம் லேட்டாக வந்து காலேஜெலாம் ஸ்டார்ட் பண்ணுற நிலைமைக்கு தள்ளப்படும். ஸோ காலேஜில் வந்து ஒரு 2 மாதம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. இருந்தாலும் மாணவர்கள் அட்மிஷனில் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, வருகின்ற 31ஆம் தேதிக்குள்ளே இவங்க எல்லாருமே வந்து ரிசல்ட்டை வந்து கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து அதற்குண்டான வேலைகளை துரிதப்படுத்தி வேகமாக நடந்துகிட்ருக்கு. உயர்மட்ட கல்விக் குழுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழு அமைச்சிருந்தாங்க, அந்த மார்க்கிங் ஸ்கீமை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழு வந்து ஒரு தகவலை வந்து நம்ம தமிழக அரசுக்கு சப்மிட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வகையாக வந்து மார்க்கிங் ஸ்கீமை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு டீட்டெயிலை வந்து சொல்லியிருக்காங்க அவங்கக்கிட்ட. ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க கொடுக்குறதாகவும் முடிவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு இதில் இருக்கிற மார்க்கை கண்டிப்பாக எடுக்க போகிறாங்க. ஏன்னா 10ஆம் வகுப்பு எக்ஸாம் முடிஞ்சது, 11ஆம் வகுப்பு இருக்குது. ஸோ ப்ளஸ் டூ வந்து ப்ராக்டிக்கல் இருக்குது. இது எல்லாத்துக்கும் சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மார்க்கை வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அது எந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்றத இன்னும் ஓரிரு நாட்களில் வந்து நமக்கு நிச்சயமாக தெரிய வரும். அதனால் இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ நிச்சயமாக உங்களுக்கு வரும். யார் யார் எந்தெந்த அட்மிஷன் போக போகிறீங்கன்றதை மட்டும், உயர்கல்வியில் என்னென்ன படிக்க போகிறீங்கன்றது மட்டும் கரெக்டாக நீங்கள் தயாராக வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நிறைய காலேஜில் அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. அதாவது அக்ரிகல்ச்சரும் சரி, என்ஜினியரிங் சரி, இந்த மாதிரி உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான அட்மிஷன் போயிட்டுருக்கு. இதெல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற அதுக்குரிய அட்மிஷன் தான் போயிட்டுருக்கு. அதனால் அதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ண தேவையில்லை. இப்போதைக்கு நம்ம TNEA தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன், தமிழ்நாடு கவுன்சிலிங் மூலமாக வருகின்ற அட்மிஷன்லாம் வந்து இந்த மார்க்கிங் ஸ்கீம்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க அப்ளிகேஷன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து ஃபீஸும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ டைரெக்டாக மேனேஜ்மெண்ட்டில் கோட்டாவில் போய் படிக்கிறவங்க எல்லாருக்கும் ஃபீஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படி படிக்கிறவங்க நேரடியாக வந்து உங்கள் அட்மிஷன் எந்த காலேஜ் தேவையோ அந்த காலேஜில் போய் நீங்கள் சேர்ந்துக்கலாம், தவறில்லை. அட்மிஷன் என்ஜினியரிங்கில், அதாவது குறிப்பாக தமிழ்நாடு கவுன்சிலிங் மூலமாக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயில் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நிலைமை. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும்போது தொடர்ச்சியாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.